ரசிகர்களே, உங்கள் பாசத்துக்குரிய பங்கர ராஜா மீண்டும் கிழட்டு சீமையிலே என்ற படைப்பின் மூலம் உங்கள் பொக்கை வாய்களை சிரிக்க வைக்க வருகிறேன். ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன். ஏன்பா சொல்லல? சொல்லுங்க, தண்ணி ஜில்லுன்னு இருக்கு. தங்களுக்கு குழு மட்டும் போத, பேர சொல்லி கூப்பிட்டா என்ன கதால மாட்டியா? எடுத்து வச்சு நான் போடுவேன். விருமாய் ஆத்தா, எதுக்குமா இங்கிட்ட வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிற? ஏதாயி, எதுக்கு இங்கிட்ட வந்து உட்கார்ந்துட்ட? என்னாச்சு உனக்கு? இங்கிட்ட உட்கார்ந்த ஏன் இங்கிட்ட உட்கார்ந்தேங்கிற, அங்கிட்ட உட்கார்ந்த ஏன் அங்கிட்ட உட்கார்ந்தேங்கிற, காலையில குடிச்சிட்டு வந்துட்டே அண்ணே. அது இல்ல ஆத்தா, உன்ன பொண்ணு பார்க்க அண்ணன் மானூத்துல இருந்து ஒரு சின்ன குட்டிய கூட்டு வந்திருக்கேன். ஏன் அப்படியே ஒரு குரங்கையும் குதிரையும் கூட்டிட்டு வந்திருந்தீங்க? வித்த கட்டி சம்பாதிக்கலாம்ல. அப்ப இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இல்லையா? ஏதா என்னது, மீன் குழம்பு வாசம் கம கமன் மூக்க தொலைக்குது. என்னது மீன் குழம்பு வாசமா? நான் இம்புட்டு நேரமும் வரட்டியில தட்டிட்டு இருந்தேன். மாடு மீன் குழம்பு சாப்பிட்டு இருக்கோம், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு. அப்ப இந்த அண்ணன் என்ன சொன்னாலும் கேப்பியா? கேப்பேன். அப்ப இவன் அடிக்க சொன்னா அடிப்பியா? அடிப்பேன். என் தாயே, அப்ப வெட்ட சொன்னா வெட்டிருவியா? தங்கச்சி உசுர மட்டும் வச்சிருக்கேன் தாரின் தங்கச்சி. ஒரே தங்கச்சிய எங்க சிவனாண்டிக்கு கட்டி கொடுக்க போறேன், கல்யாணத்துக்கு மாப்பிள்ளைக்கு என்ன செய்வ? மாப்பிள்ளைக்கும் தனியா எதுவும் செய்ய மாட்டோம். கல்யாணத்துக்கு செய்யற இட்லி வடையில ரெண்டு ரெண்டு எக்ஸ்ட்ரா வைக்கிறோம், அதுவும் மாப்பிள்ளைக்கு மட்டும்தான். சபரிமலைக்கு போயிட்டு வர தேவையா? ஐயோ, அந்த மாலையை சொல்ல மாப்பிள்ளைக்கு என்னதான் தலையில அம்மி கல்ல போடும். மாப்பிள்ளையா சும்மா இருக்க, தக்காளி நீ என்னடா நோண்டி நோண்டி கட்டிருக்க? அவர் தங்கச்சி விருமாயத்தான் செல்லமா ஆய் வந்திருக்கு ஆய் வந்திருக்கு சொல்றாரு. விருமாயே, மாப்பிள்ளைக்கு பால் கொடுமா? போங்கண்ணே, எனக்கு வெக்கமா இருக்கு. அட, தம்பளை
பாலை கொடுக்கறதுல என்ன வணக்கம் குடும்பம் என்ன மாப்பிள்ள குடிச்சிருக்கா ஆமா அடி புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பால் தீஞ்ச வாட வருது மாப்பிளைக்கு எப்போதும் குசுப்புதான் ஏமா ஆய் டேய் இருமாய் மாப்பிளைய புடிச்சிருக்கா அப்புறம் என்ன சட்டம் மாத்திட வேண்டியது அத்தா அவ்வளவு அஜானமா உன்ன பெத்துச்சாலும் பஜ்ஜி போண்டா வைக்கிற பேப்பர் தட்டை கொடுத்துட்டு சில்வர் தட்டை அமைக்கும் போயிடலான்னு பாத்தீங்க எவனுமே தட்டை மாத்திக்க தேவையில்ல அவங்க தட்டை அவங்க வச்சுக்கோ கொண்டாட தட்டு கட்ட போய் தண்ணிய போட்டு பேசலாம் அத விடுத மாப்பிள நீங்க தாலி எங்க கட்டுறீங்க மண்டபத்துல கட்டுறீங்களா இல்ல கோயில்ல கட்டுறீங்களா போஸ்ட் கம்பத்துல கட்டட்டுமா என்ன மாப்பிள சொல்றீங்க பின் என்னடா தாலிய கழுத்துல தானே கட்டுவாங்க மாப்பிள்ள எவ்வளவு சொத்து தேரும் இல்ல எப்படி கட்டுப்பட்ட சிங்கப்பட்டையில நாலு வாழை தோப்பு வேலூர்ல அஞ்சாறு தென்னை தோப்பு கல்லூர்ல ரெண்டு சவுக்கு தோப்பு போத நிறுத்தி அவங்க மானத்து பெருமைய எங்களுக்கு எவ்வளவு தோப்பு தெரியுமா காலையில இருந்து 300 ரூபாய் தோப்பு ஆமா இந்த மாமனுக்கும் மச்சானுக்கும் வேலை வெட்டியே கிடையாது எப்ப பார்த்தாலும் சிங்காட்டம் தானே அப்படி இந்த சீட்ல என்னதான் இருக்கும் கிங் இருக்கு குயின் இருக்கு ஏசு வந்தா டிக்கு ஏசு கிறிஸ்துமஸ் அன்னைக்குதான் வருவாரு அது வரைக்கும் காலை வச்சுக்கிட்டு டிக்கு அடிக்காம இருக்கா நிர்மாயி அங்கே பேச்சு வேண்டி கிடக்கு குங்கி எப்படினாராயுது சட்டு புட்டு பள்ளி போட வேண்டியதானே எச்சல வேணா எடுக்க வந்த அதுக்கு எதுக்கா இவ்வளவு அவசரப்படுற பப்பாளி வாங்கடா போய் எல்லாம் பாட்டி கடி சாப்பிடல என்ன மச்சான் பராக் பாத்துட்டு இருக்கீங்க அள்ளி சாப்பிடுங்க கூச்சப்படாம அள்ளி சாப்பிடுங்க மச்சான் அட ஆக்கம் கட்ட கூ சாப்பிடு சாப்பிடு எதை சாப்பிடுறது தட்டு என்ன மாப்பிள ரொம்ப சின்னதா இருக்கு இல்ல அப்புறம் கூட வைக்க முடியாது இருக்கு போச்சுக்காதிங்க பங்காளி இது சாப்பிட்ட அப்புறம் போற வெத்தல அந்த எச்சல மாத்தி போட்டு போயிட்டான் என்ன விரும்பி உங்க அண்ணன் முத முதல்ல நம்ம வீட்டு விருந்துக்கு வந்திருக்கான் வந்து தையல போடு நாங்க என்ன கிழிஞ்சு போன வேஸ்ட் தட்டியா போட்டுருக்கோம் தையல போடுங்க அப்ப நீங்க அடிச்சுன்னா மண்டையில நாலு தையல் போட்டுருவாங்க இல்ல விரும்பி வந்து ஏதாச்சும் ஒரு இலைய போடாதா அப்பள கறி குழம்புன்னு சொல்லிட்டு காலம் போடலையா பகலி காலம் போட்டாச்சு மானத்து குசுமெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத காலப்படிக்கு பூலாப்பட்டிக்கு அந்த பக்கம் போட்டுருவான் பூலாப்பட்டி அந்த இதுல இருக்க என மானத்து கோழிக்கண்ட ஆரம்பிக்க போகுதுல எவனுக்காவது மண்ணு கட்ட தைரியம் இருந்தா வாங்கல உங்க கோழியா எங்க கோழியான்னு பார்த்து விடுவோம் மானத்து கோழிக்கண்ட ஆரம்பிக்க போகுதுல எவனுக்காவது மண்ணு கட்ட தைரியம் இருந்தா வாங்கல உங்க கோழியா எங்க கோழியான்னு பார்த்து விடுவோம் கோழி கண்ட போறேன் சொல்லி போட்டு கோழி குஞ்ச கையில புடிச்சு தக்காளி ஊர்ல இருந்த பாதி கோழி காய்ச்சல் வந்து செத்து போச்சு மீதி கோழியை இவனுக்கு அடிச்சு தின்னு போட்டாங்க மிஞ்சினது ரெண்டு குஞ்சு தாண்டா தள்ளி போயில இவங்கிட்ட என்ன அனாவசியமா பேச்சு பங்காளி நீ தள்ளி ஆரம்பி பங்காளி அதையும்
உன் கோழி சண்டையே போட மாட்டேன்னு உன்ன மாதிரியே தம்மையா நிக்குது பாரியா. தக்காளி உன் கோழி மட்டும் விஜயகாந்த் மாதிரி காலை சுவாட்டி சுவாட்டி போட்டு சண்டையா போட்டுச்சு, அது தம்மையாடா நிற்குது. அவன் கோழி காலில் பார்த்தியா, காகிதம் பறிக்கும் ஏதோ காகிதத்தை கட்டிக்கிறானுங்க. நிறுத்துக்கடா கோழி சண்டி. தக்காளி எதுக்கும் அப்புறம் கோழி சண்டை நடத்தணும். கோழி காலில் ஏதோ கட்டி இருக்கடா. தக்காளி கட்டி இருந்தாங்கடா சோப்பு மஞ்சள் அரைச்சு போடுற சரியா போடும். பப்பாளி நான் அந்த கட்டியும் சொல்லடா, கோழி காலில் ஏதோ காகிதம் கட்டி இருக்கீங்க. ஆரஞ்சு கோழி, நான் உன்னை விரும்பல, நீ அழகா இருக்கன்னு நினைக்கல, ஆனா அதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. யோசிச்சு சொல்லு. ஏமாத்தி புட்டானுங்க மச்சான், ஏமாத்தி புட்டானுங்க. நம்ம கோழிக்கு ஒரு நேருக்கு நேர தண்டை போட துப்பு இல்லாம லவ் லெட்டர் எழுதி நம்ம கோழிய மயங்கிட்டானுங்க. ஏண்டா ஈசாரி பயல்களா, நேருக்கு நேரா மோத துப்பு இல்லாம கோழிக்கு லவ் லெட்டரா குடுக்கறீங்க. பப்பாளி உங்களை இப்பே விட்டுண்டா. விருமாயி உனக்கு நான் முக்கியம்னா அந்த வேட்டியோட ஏன் கூட வா. உங்க அண்ணனோட மானம் தான் முக்கியம்னா அந்த வேட்டியோட வாழா வெட்டி அவன் கூட போடி. பந்தத்தால் மீறி போக சக்தி இல்லை. பங்காளி மானுத்துக்காரங்க நம்ம நிலத்துல உழுகுறானுங்க. அவன் எப்படி நம்ம நிலத்துல உழுகலாம். சொத்து எங்க பேர்ல மாற வரைக்கும் எல்லாரும் இப்படிதான் விழுவான். விழுகிறா எல்லாரும். யாரு விட்டு நடத்துல, யாரு விடுறது? இது எனக்கு சொந்தம்டா. ஓ, இது எனக்கு சொந்தம். இரவல் கேட்டு வாங்கி வந்துட்டு உனக்கு சொந்தம் சொல்றியா? நான் நடத்த சொன்னடா. ஏய் பக்கலே, அப்ப சொத்துல பொண்ணுக்கும் பங்கு இருக்குன்னு சத்தா இருக்கா? நாங்களும் படிச்சிருக்கா. படிச்சிருக்கா? எங்க ரெண்டாவது வாய்ப்பாடு சொல்லு. பப்பாளி அது மட்டும் தான் படிக்கல. ஏண்டா அதுக்குள்ள படிச்சது போறேன்னு எங்க அப்பா பாதி படிக்கல நிறுத்திட்டாருறா. பப்பாளி வாயம் புடுறா. ஏல விரும்பாயி என்னடி பாக்குற, போய் உங்க அண்ணன் கிட்ட பாதி பங்கு வாங்கிட்டு வாடி. அண்ணே, நெஞ்சில ஈரமெல்லாம் பேசுற மனுஷன் நமக்கு என்ன பிரிச்சு குடுத்துருனே? அச்சா, நான் ஆசையா வச்சிருக்கிறேன். அண்ணே, நான் உன் தங்கச்சி சொல்றேன்ல, பிரிச்சு குடுத்துருனே. பப்பாளி சொத்த பிரிச்சு குடுறான்னா குழந்தைகளை ஏமாத்துற மாதிரி சாக்லேட்டை பிரிச்சு குத்தி ஏமாத்துறியா? நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் இவன் என் குழந்தை தான்டா. என்னது இது குழந்தையா? இவ்வளவு உப்பு மூட்டை தூக்கி வச்சு ஒரு ரவுண்டு சுத்தி வாரா, நாக்கு பிதுக்கி சத்து போயிடுற. மரியாதை சொத்தை ஏற்றி கொடு. சிவையில செங்காட்டு பூமியில எழப்பட்ட சாதிக்கு தங்கச்சி கழக திரும்பிட்டு வா. என்ன, நான் அங்கிட்டு திரும்ப நீ இங்கிட்டு ஓடி இல்லான்னு பாத்தியா? இல்ல தாய், சாயம் போல வாழ்க்கையிலும் சாரு. கூட நெளிக்கு போற மாதிரி தந்துட்டு பண்ணி இந்த மண்ணை என் தங்கச்சிக்கு தாரவாத்து கொடுத்தட்டா. பப்பாளி பத்திரத்துல கை நாட்டு போட சொன்னா முந்தையில மண்ணலி கொட்டி என்ன வாக்கியாங்க பாக்குறியா? மரியாதையா பத்திரத்துல கை நாட்டு போடுறான். தக்காளி இந்த கட்ட வரல இருந்தால கை நாட்டுக்கப்ப இப்ப இந்த கட்டோட பிச்சு தூக்கி இப்ப நாட்டுக்கப்ப. பப்பாளி என்னைய வேணா ஏமாத்துற உன்ன. தக்காளி நானும் வச்சிருந்தா தங்கச்சி இந்த